பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களே வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராய் வருவதற்கு முன்பாக இந்த தேசம் இருளுக்குள்ளே இருந்தது. ஜனங்கள் மரண இருளிலே காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணத்தின் காலத்திலே கண்ணுக்கு கண்டு நியாய பிரமாண புஸ்தகத்தின்படி நியாயம் தீர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஏதாயினும் ஒரு தப்பு கைநாளை செய்துவிட்டால் அந்த கையை அப்படியே வெட்டி எடுத்து விடுவார்கள். ஏதோ ஒரு கொலை நடந்துவிட்டால் அவனை கொன்று விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதேசத்தினை பயங்கரமான அழுகையும் புலம்பலுமாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரண இருளில் தேசம் கர்த்தர் ஸ்தோத்திரம். வசந்த மரணம் வாசிங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் வெளிச்சம் பிரகாசித்தது. அருமையான கட்டுரை பிள்ளைகளே, ஜாதி வரி, பயங்கரமான ஜாதி வரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி உலகம் மரணத்துக்குள்ளாக ஒருவர் தப்பு செய்துவிட்டால் அவரை கல்லறிந்து கொள்வார்கள். பழையாட்டு காலத்திலே ஆகார் தப்பு செய்தால் அவரை கல்லறிந்து கொள்வார்கள். அநேகரை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசையுடைய காலத்திலே நடந்தது. என்றைக்கும் இந்த வெளிச்சம் எங்கே பிரகாசிக்கவில்லையோ அங்கெல்லாம் அந்த இருள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்திலெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகளை கூட நாம் பார்க்கும்போது அநேகர் இருளுக்குள்ளே தான் இருக்கிறார்கள். ஜாதியை வைத்து ஒதுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. சில ஆலயங்களிலே மூன்று மண்டபங்கள், மூன்று பாகங்கள் இருக்கிறது. ரெண்டு பாகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பாகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக வந்து அவர் இரட்சிக்க யார் யாரையெல்லாம் இரட்சித்தாரோ அங்கே எல்லாம் ஜாதியின் கொடுமை இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றில்லை. எல்லாரும் சம உரிமையாக இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அந்த குடும்பங்கள் எல்லாம் வெளிச்சம் கடந்து வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாய பிரமாணத்தின் காலத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விபச்சாரத்தினை கைமயமாய் கண்டுபிடித்தார். அவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாய பிரமாணம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அந்த ஸ்திரீயை விபச்சாரத்திலே கண்டுபிடித்து அவளை விரட்டி கொண்டே வருகிறார்கள். இயேசுவை கண்டவுடன் அவள் இயேசுவின் பாதத்திலே விழுந்தாள். எல்லாரும் அவருக்கு முன்னால் நின்று நியாய பிரமாணத்தின்படி இவளை நாங்கள் விபச்சாரத்திலே கண்டுபிடித்து விட்டோம், இவளை நாங்கள் கொல்ல கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கற்களோடு இருக்கிறார்கள். இயேசு அப்படியே நடந்து பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். உங்களின் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன். எல்லா கற்களும் கீழே விழுந்தது. அவர்களும் போய்விட்டார்கள். அந்த ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரியே, உன்னை யாரும் ஆக்கறி கொடுத்து இருக்கவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்க்கவில்லை. இனி பாவம் செய்யாதே. பெரிய வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அருமையான கற்புடைய பிள்ளைகளை, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்தால் அவருடைய பாவத்தை கழுவி அவனை சுத்திகரித்து அந்த மரண இருளிலிருந்து வெளிச்சம் கொடுக்கிறவர் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பார்த்தீர்களானா இந்த உலகத்திலே எவருமே பரிசுத்தமானாக வாழ பிறக்க முடியாது, பரிசுத்தமான வாழ முடியாது. அப்போஸ்தலர் சொல்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பாவம், என் தாய் என்னை பாவத்திலே கற்பத்தளித்தாள். இப்படி பாவத்திலே பிறந்தவர்கள், பாவமாய் வாழ்கிறவர்களுக்கு இந்த உலகம் கொடுத்து கொண்டிருந்தது மரண தண்டனை தான். ஹல்லேலூயா. அதுதான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
அல்லேலூயா. இன்றைக்கு மனுக்குலம் இந்தியாவிலே வாழ்கின்றால் இயேசு கிறிஸ்து கொடுத்த மன்னிப்பு இன்றைக்கு உலகமெல்லாம் கடந்து வந்திருக்கிறபடினாலே தான் இந்த வெளிச்சத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எந்த இன்றைக்கு முஸ்லிமை பார்த்தால் அவர்கள் அந்த நியாய பிரமாணத்தின்படி நியாய தீர்க்கப்படுகிறார்கள். ஆகவே அநேகர் இன்றைக்கு மரண இருளிலே காணப்படுகிறார்கள். கடந்த நாளில் ஒரு செய்தி நான் பார்த்தேன், எல்லாம் கர்த்தர்கள் ஸ்தோத்திரம், இவர்களெல்லாம் மூலாய் போட்டுட்டு ஏதோ ஒரு குற்றம் செய்த ஒருவனை கொண்டு வந்து நடுவாக நடத்தி எல்லாரும் கல்லறுத்துக் கொள்கிறார்கள். இந்த வெளிச்சம், இந்த இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அங்கெல்லாம் இருள் இன்றைக்கும் தொண்டாடி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர்கள் ஸ்தோத்திரம். இந்த இருள், மரண இருள், தேசம், தேசத்தின் சட்டம், இன்றைக்கு ஜனங்கள் பாவம் செய்துவிட்டால், ஏதாவது ஒரு குற்றம் செய்துவிட்டால், அவனை கண்டுபிடித்து விட்டால், அவனை கொலை செய்வதுதான் இந்த உலகத்துடைய நோக்கம். அதுதான் மரண இருளில் மரண இருள். அல்லேலூயா. இந்த இருளுக்குள் இருந்த ஜனங்களை வெளிச்சத்தை காண செய்ததுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ சபை சில இடங்களில் காணப்படுகிறது. அங்கே கர்த்தர் இயேசு இல்லாத இடத்துல இன்றைக்கு அநேகர் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். அநேகர் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். எந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ, எந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ, அந்த சபையிலே வெளிச்சம் வருகிறது, அந்த சபையிலே மன்னிப்பு வருகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருந்தார், பிறரை நேசிக்கிறவராக இருந்தார். உண்மையான தேவ பிள்ளைகள் இன்றைக்கு மற்றவர்களை சிநேகிக்கிறவர்களாக, மற்றவர்களிடத்திலே அன்பு காட்டுகிறவர்களாக கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நாம் சிந்தித்து பார்ப்போமானால், மோசே நியாய பிரமாணத்தின்படி நாம் இந்த உலகத்திலே என்னைக்கு வரை ஜீவிக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பாவங்கள், எத்தனை குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த நேரம் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்மை கழுவி, நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு நீதிமான்களின் வரிசையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. உன் பாவங்கள் செவ்வேறென்றிருந்தாலும் அதை எப்படி மாற்றுவேன்? பஞ்சை போல வெண்மையாமல் மாற்றுவேன் என்று ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே வாசிக்கிறான். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் காரணம் அதல்ல. அவன் பாவம் செய்துவிட்டால் அவனை கழுவி சுத்திகரிக்கிறதல்ல, அவனை கொலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்கள், இயேசு புஸ்தகம் வழக்காடவும் மாறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிதேந்திருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அது ரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். மரண இருளில் இருந்த தேசம் தேசத்தின் நன்மையை காண்பார்கள். பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பாவிகள், அழிய வேண்டிய பாவிகள் இந்த நாட்களில் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எந்த தேசத்திலே மறிக்க வேண்டுமோ அந்த தேசத்தின் நன்மையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அல்லேலூயா. இது யார் மூலம் வந்தது? இந்த வாக்கியம் அருமையான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. அல்லேலூயா. இது ஒரு பயங்கரமான கொடுமை இந்த உலகத்திலே காணப்பட்டது, படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மன புருஷன் ஏதோ தற்செயலாக மறித்து போனான் என்றால் அந்த சகோதரி உடன்கட்டை ஏற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளை, அவனை எரிக்கிற அந்த அக்கினியிலே அவளும் கூட சேர்ந்து எரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மக்களுக்கு அது தெரியாது. எந்த இருளுக்குள்ளே நாம் வாழ்ந்தோம், எந்த மரண இருள் திறந்த இந்தியா தேசத்திலே நாம் பிறந்திருக்கிறோம், நாம் இங்கே வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்த ஒரே ஒரு காரணத்தினாலே நாம் இன்று நியாயம் தீர்க்கப்படாதபடி நம்ம காப்பாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. பெரிய வெளிச்சம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த தேசத்திலே நாம் அடிக்கப்பட வேண்டுமோ அந்த தேசத்தை ஆசீர்வாதமாக்கி தருவதற்காக தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராமேஸ்வரத்தில் வட இந்தியாவை சார்ந்த இந்த வெளிச்சம் வராத தேர் கிறிஸ்தவர்கள் என்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அந்த தேசத்திலே டூர் வந்தார்கள். கணவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனான். உடனடியாக அவருடைய தேசத்துக்கு அவருடைய தேசத்துக்கு அறிவித்து உறவினர்கள் வந்து அந்த பாணியை கைப்பற்றி கொண்டு போகும்போது அந்த மனைவி கூட போக மாட்டேன் என்று அழுது கொண்டிருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது செய்தியில டிவியில எல்லாம் விளம்பரமா போடப்பட்டிருந்தது. அந்த சகோதரி அழுது கொண்டே இருந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய காவல்துறையினர் ஏன் நீ கணவனோடு போக மாட்டாய் என்று கேட்டபோது அவர் எரிக்கிற அந்த தீயிலே என்னையும் எரித்து போடுவார்கள், நானும் உடன்கட்டை ஏற வேண்டியது இருக்கிறது, ஆகவே நான் போக மாட்டேன். பாருங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் எங்கு இருக்கிறார்கள்? மரண இருளில் பள்ளத்தாக்கள் இருக்கிறார்கள். கணவன் இறந்தது தூக்கம் ஒரு பக்கம், சரி இறந்தவர் இறந்தாச்சு, இறந்த பிறகு அந்த சடலத்தை எரிக்கிறார்கள். அருமையான துணவி, எதுவும் அறியாத துணவியை கையில் காலம் கட்டி அந்த தீயிலே போட்டு எரிக்கிற கூட்டம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசு எந்த குடும்பத்துக்குள்ளே போகவில்லையோ, இந்த ரட்சிப்பு எந்த தேசத்துக்குள்ளே போகவில்லையோ, எந்த மதத்துக்குள்ளே போகவில்லையோ, எந்த கட்டிடஸ்தோட ஆலயத்தில் இந்த இயேசு இல்லையோ, அங்கே இந்த கொடிமை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக, ஒரு ஜெயத்தை கொடுக்கும்படியாக வந்த மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். அல்லேலூயா. இந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்ட உடனே உலக நாடுடைய செய்திகளை நாம் பத்திரிகை மூலமாக அல்லது டிவி மூலமாக நாம் பார்க்கும் போது டிசம்பர் ஆரம்பித்து விட்டது என்றாலே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கு கோடான கோடி ஜனங்கள், எண்ணில்லாத ஜனங்கள் ஆயத்தப்படுகிற மாசம் தான் இந்த மாசம். அல்லேலூயா. ஆனால் அதற்கு எதிராக இந்த பண்டிகை நாட்களை நன்றாக நடத்தக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் உள்ள 33 கோடிக்கு அதிகமான பிசாசுகள் எழுந்து நின்று கிரியை செய்கிற மாதமும் இந்த மாதம் தான். ஆமென். அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீட்டிலே டெலிவிஷன் மூலமாக நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரணாதன் இயேசு ஒருவர் இந்த உலகத்திலே வரவில்லை என்றால், நாம் அவருடைய பிள்ளைகளால் மாற்றப்படவில்லை என்றால், நம்முடைய தேசம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தை கைக்கொண்டு சட்ட திட்டங்களை திருத்தாவிட்டால் நாம் எல்லாரும் அந்த ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டியவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். இந்த உலகத்திலே அவர்கள் அழிக்கப்படக்கூடாது. இந்த தேசத்துடைய நன்மைகளை அனுபவிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திலே அனுப்பி தந்தார். அந்த பெரிய வெளிச்சத்தை நமக்கு தந்தார். நம்முடைய வீடு சாயங்கால 6 மணி ஆகும்போது தேசத்திலே பயங்கரமான இருள், வீட்டிலே பயங்கரமான இருள். இந்த இருளை நீக்கும்படி எப்படி நாம் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறதோ அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வராவிட்டால் அந்த வெளிச்சத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியாது. சிற்சில நேரத்துல நம்முடைய எலக்ட்ரிசிட்டி கரண்ட் போகிறது, உடனடியாக இருள் எங்கே இருக்கிறது என்று தெரியாது. இருளை வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே அந்த இருள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அதே போல இந்த ரட்சகர் எந்த குடும்பத்தை விட்டு வெளியாக்கப்பட்டாரோ, எந்த மனுஷனை விட்டு வெளியாக்கப்பட்டாரோ, அந்த மனுஷனுடைய வீட்டுல இந்த இருள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கற்புடைய பிள்ளையே, நீ இருளுக்குள்ளே வாழ்வதற்காக அல்ல இயேசு இந்த உலகத்திலே வந்தது. நீ வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டும். உன் பாவம் எவ்வளவு சிகப்பாக இருந்தாலும், எவ்வளவு சிவேன் இருந்தாலும், அதை வெண்மையாக்கி உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த தேசம் எப்படி இருந்தது என்றால் இருள் நிறைந்திருந்தது, மரண இருளின் பட்டத்தமாக்கவே காணப்பட்டு கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த அருளான இயேசுவை இந்த உலகத்திலே தந்து இந்த சட்டத்தை மாற்றி கிமு கிபி, அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்மார் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ தனவான்கள் பிறந்திருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இரண்டாக இந்த சரித்திரத்தை மாற்றி அமைத்தவர் அருள்நாதர் இயேசு. ஆமென் என்று சொல்கிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கிபி கிமு, நீ எந்த விக்கிரகத்தை ஆராதித்தாலோ, நீ எந்த தெய்வத்தை இயேசுவை தள்ளி யாரை ஆராதித்தாலோ, இந்த சரித்திரத்தை உன்னால் மாற்றவே முடியாது. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் இருந்தவர்களுக்கு நடந்த நியாய தீர்ப்பை மாற்றி கிறிஸ்துவுக்கு பின் ஒரு இரட்சிப்பை வெளிப்படுத்த வந்தவர் இயேசு என்பதை சரித்திரம் கூறி அறிவித்துக் கொண்டிருக்கிறது. யாராலும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. வெளிச்சம் தந்து இருளை மாற்றி, கடத்தை மாற்றி, வியாதியை மாற்றி, ஜாதியின் அடிமைத்தனத்தை மாற்றி, கர்த்தர் ஸ்தோத்திரம் பாரம்பரியத்தை மாற்றி, குடும்பத்தை ஒரு புது குடும்பமாய் மாற்றி, உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவதற்கு தான் அருள் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அநேக ஜனங்கள், என்னைக்கு கோடான கோடி ஜனங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் என்றைக்கு கீழ்ப்படிந்து வந்தபடியாக அந்த வெளிச்சத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை லட்சணாய் ஏற்றுக்கொள்ளாத எந்த மனுஷனும், அந்த இருளுக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ மரண இருளுக்குள் இருக்கக்கூடாது, இருள் உனக்குள்ளே இருக்கக்கூடாது, நீ வெளிச்சத்துக்கு கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் அருள்தான் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். இன்னமும் எத்தனையோ சுவிசேஷத்தை கேட்டு, எத்தனையோ செய்திகளை கேட்டுக்கொண்டு இன்னும் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீ யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இறங்கிமா, கர்த்தர் உனக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறார். இந்த டிவியின் மூலமாக ஒரு செய்தியை கேட்ட ஒரு அருமையான சகோதரன், கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்து கோயில்கள் மிகுந்த பாடல்களை பாடி அநேகரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் இருளுக்குள்ளே இருக்கிறார். பல வருட காலமாக இவருக்கு தூக்கம் வரவில்லை, பல நாட்களாக இவர் தூங்கவில்லை, இவருக்கு வேர்சிய முடியாத பல லட்சம் கடத்துக்குள்ளே மாட்டிவிட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னை தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொன்னார். நானும் சபையும் அவருக்காக ஜெபித்தோம். கடந்த நாளை அவர் கூப்பிட்டு சொல்கிறார், நீங்கள் ஜெபித்த நாளிலிருந்து என்னுடைய வேதனை நீங்கினது. எத்தனையோ வருஷக்காலம் இந்த வேதனைக்குள் நான் கிடந்தேன், எனக்கு இப்பொழுது விடுதலை கிடைத்திருக்கிறது என்று சொல்கிற ஒரு நல்ல சாட்சியை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை கர்த்தர் ஸ்தோத்திரம் இருளிலிருந்து விடுவிக்க எங்களை போன்ற கர்த்தர் ஊழியர்களை கர்த்தர் தேசத்திலே எழுப்பியிருக்கிறார். எத்தனை பேர் இருளுக்குள் இருந்தாலும் இந்த பரிசுத்த வரங்கள் காண வைத்து தேவனோடு ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட இருளையும் கர்த்தர் மாற்றி அவர்களை வெளிச்சத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சமாதானம் இல்லை, என் குடும்பத்திலே கடன், என் குடும்பத்திலே வியாதி, என்
மரணம் என் தகப்பனுடைய காலத்தில் அநேக பெண்களே மரித்து போனார்கள் என்னுடைய மகன் சகோதரர்கள் சிலர் மரித்து போனார்கள் இப்படிப்பட்ட புண்ணிய காலத்திலே தான் இருள் நிறைந்திருந்த காலத்திலே தான் அநேகர்களுக்கு புத்தி சொன்னார்கள் என்னை கூப்பிட்டார்கள் நான் வயிறாட்டமுள்ளவனாக இருந்தேன் 40 நாள் மீன் தின்னம் சாப்பிட மாட்டேன் நான் என் கோவிலுக்கு நான் ஒரு பூசாரியாக அசிஸ்டன்ட் பூசாரியாக நான் நடந்து கொண்டிருந்தேன் அந்த நாட்களே தான் என் இயேசு நல்லவரா என் வாழ்க்கையில வெளிச்சம் தருவாரா எங்கள் குடும்பத்திலே வெளிச்சம் வருமா என்று பார்ப்பதற்காக தான் நான் ஆலயத்துக்குள் கடந்து சென்றேன் அந்த நேரத்தில் ஒரு பரிசுத்தாவியின் வல்லமை என்னென்ன இறங்கி என்னை ஒரு அக்னியாக மாற்றினது என் வாழ்க்கையை மாற்றினது என் மரண கண்டிகளை மாற்றினது என்னுடைய பாரம்பரியம் அநேக வாலிபத்திலே இறந்து போகிற துர்மரணம் அடைகிற மரத்திலிருந்து ஆயுச்சங்களை மறைகிற ஒரு கொடியும் ஒரு வார்த்தையின் இறுதியை
நிற்கும்படியாக மரணத்தினுடைய பள்ளத்தாக்கில் அவர்களை விட்டு நிற்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா. 2008 கர்த்தர் என்னோடு பேசினார், மகனே உனக்கு மரணம் வந்துவிட்டது, மரண நாள் வந்தது, காரியத்தை ஒழுங்குபடுத்த என்று சொன்னார். எசேக்கியாவுடைய சொன்ன சத்தம் என் காதிலே துணித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக தீர்க்க தரிசிகள் சொன்னார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு மரண நாள் வந்துவிட்டது, கர்த்தர் பேசுகிறார் என்று ஒத்துக்கொண்டேன். ஆண்டவரே சகோதரர் சில வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவன் தாயிசு நாளை மறுபடியும் தந்திருக்கிறார். மரண இருளுக்குள் போன என்னை பின்னும் வெளிச்சத்தை தந்து அநேகருக்கு விடுதலைக்காக அநேகருக்கு ரட்சிப்புக்காக என் ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை கேட்கிற ஒன்றை ரட்சிக்கும்படியாகத்தான் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாது. இறங்கிவா என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திர சகரிவுக்கு விட்டு ரட்சிப்பு வருவதற்கு சகையில் இறங்க வேண்டியது இருந்தது. உன் பதவியிலிருந்து இறங்க வேண்டியது இருந்தது. உன் மேன்மையிலிருந்து இறங்க வேண்டியது இருந்தது. உன் ஜாதியிலிருந்து இறங்க வேண்டியது இருந்தது. உன்னுடைய பெருமையிலிருந்து இறங்க வேண்டியது இருந்தது. உன்னுடைய பண துகளிலிருந்து நீ இறங்க வேண்டியது இருக்கிறது. நீ இறங்கி வரும்போது உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். இந்த அல்லர் உன்னை விட்டு மாறும். இந்த தொல்லை உன்னை விட்டு மாறும். உன்னுடைய குடும்பத்துக்குள்ள இயேசு வந்து உன்னை விட்டுவிக்க அவர் போதுமானவராய் இப்பொழுதே இந்த நிமிஷத்திலே. ஹல்லேலூயா. எத்தனையோ செய்திகள் என் காதல் வருவது உண்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எனக்கு விடுதலை வந்தது, என் குடும்பத்திலே சமாதானம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்திலே டிவியில ஒளிபரப்பவில்லை என்றால் உடனே எனக்கு கூப்பிடுவார்கள். ஒளிபரப்பு காண முடியவில்லை, நாங்கள் பார்க்க முடியவில்லை என்று எனக்கு கூப்பிட்டு சொல்லுவார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை விசுவாசித்து என் ஆண்டவர்களை முழுமையாக ஒப்பு கொடுப்பாய் என்றார். உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, என்னைக்கோ வரப்போறது அல்ல, இன்றைக்கே உனக்கு ரட்சிப்பு என்றால் இந்த டிசம்பர் மாதம். அநேகர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2020 ஆண்டுல வெள்ளம் போல மரண நதி தேசங்கள் ஒரு தேசம் அல்ல, அகில உலகத்திலே வாரி கொண்டு உன்னை மீதியாக வைத்திருக்கிறது. நீ இன்னும் இருளுக்குள்ளே வாழ்வதற்கு அல்ல, உனக்கு ஒரு வெளிச்சத்தை தரும்படியாகத்தான் உன்னை உயிரோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆயினும் நீ திரும்பி வருவாயானா உனக்கு வெளிச்சம் தருவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் குடும்பத்திற்கு மரண இருள் இன்றைக்கு மாறி போகும். இந்த 2020 டிசம்பர்ல உன்னுடைய மரணத்தின் இருள் இந்நாட்டில் மாறி போகும் என்பதை இன்றைக்கு நீ நன்றாய் உணர்ந்து கொள். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் முதல் நாள் ஆவியானவர் எங்கள் சபையோடு பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்க ஜனங்கள் திரட்டலாய் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் நாள் வந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக தீர்க்க தரிசிகள் பலவிதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இன்னைக்கு காமெடி கிறிஸ்தவமாய் இருக்கும் போது ஆண்டவர் பேசுகிற இடத்துல கரெக்டாய் பேசி கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைய இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எவ்வளவு தானும் ஓடி பார்க்கிறாய், உனக்கு சில மேன்மை இருக்கிறது. காது கழுத்திலிருந்து கடத்த முடியவில்லை, நான் இந்த வெந்தை கோசுக்கு போனால் என் வாழ்க்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிகாசம் பண்ணுவார்களே, நிந்திப்பார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஒரு வீடு சந்திக்க போன போது ஒரு அருமையான பிள்ளை சொன்னாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எனக்கு புதிய வியாதி, என்னால் தப்பவே முடியவில்லை. நாங்கள் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள், எங்கள் குடும்பம் எல்லாம் பேர் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கிறது. ஆனால் நானோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஜீவன் எல்லாம் கடத்தின போது அநேகர் சொன்னார்கள், ஒரு கம்மலாவது போடு. நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஜீவன் பெருசா, எனக்கு போடுகிற ஜீவன் பெருசா, நானும் தாராளம் போட்டவள் தான். ஆனால் இன்றைக்கு என் குடும்பத்துக்கு ரட்சிப்பு வருவதற்கு அந்த காட்டத்தை மரமாகிய அந்த ஜூவல்சனத்திற்கு மாற்றம் வேண்டும் என்று சொன்னேன். அவள் இறங்கி வந்தேன் என்று சொன்னான். அவளை இன்றைக்கு தேசத்துக்கு சாட்சியாக என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை எந்த மரம் அடிமைப்படுத்தி இருக்கிறதோ, நீ எந்த மேன்மைக்கு அடிமைப்பட்டிருந்து என்னை இருளுக்குள் இருக்கிறாயோ, இன்றைக்கு உன்னைக்கு விடுதலையை தந்து உன்னை ரட்சிப்பதற்காக அருந்தாமல் எங்கும் இல்லை, உன் வீட்டிலே இருக்கிறார். இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு முழங்கால் படியிடுவாய் என்றார். இன்றைக்கு உன்னுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு எப்படி சகைவுக்கு வந்ததோ அதே ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு தந்து உன்னுடைய குடும்பத்தை ஆண்டு கொண்டிருக்கிற சாப கட்டுகள், முந்தினவர்கள் செய்த பாவ கட்டுகள், கர்த்தர் ஸ்தோத்திரம் வேதம் சொல்கிறது, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களை மூன்றாம் நாலாம் தலைமை மட்டும் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். விசாரணை கைதியாக என்னைக்கு விசாரிக்கப்பட்டு பல லட்சங்களை இழந்து எடுக்கிற முயற்சி தடுக்கப்பட்டு எந்த வேலைக்கு போனாலும் உனக்கு தட்டை வேலை கிடைக்கவில்லை, குடும்ப வறுமையை மாறிக்கொண்டிருக்கிறார்.
உமக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நான் இனி வைத்திருக்க மாட்டேன். யாக்கோவைப் போல தூரே தள்ளுகிறேன்.
ஒருவருக்கு முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இரட்டிப்பான
என்ற கேள்வி அவருக்கு இடங்கொடுப்பார் என்றார். அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் அவர் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் தன்னை விசுவாசிக்கிறவன் எது வேணும் அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைப்படுத்தி அவன் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுது தாழ்ந்து போயிருக்கிறாய், அழிந்து போயிருக்கிறாய், வியாதிக்குள் இருக்கிறாய், கட்டுக்குள் இருக்கிறாய், கடன் கொள்ளைக்குள் இருக்கிறாய், உன்னை மேன்மை விட்டாதபடி நீ அவரை விசுவாசிக்காதபடி அநேக மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறாய், அநேகருடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறாய், நீ அவருடைய முகத்தை இன்னும் பார்க்கவில்லை. சங்கீதக்காரனாக தாவீது 38 வருஷம் பாடுகளுக்குள் இருக்கும் போது அவர் சொல்கிறார், எனக்கு ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தனத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரணும், காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உணர்ந்தார், எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறது பர்வதத்தின் தேவன் என்பதை என்று இந்த அருமையான வேளையில் கர்த்தனை ஆவியானவர்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை வெட்கப்படுத்துவான், மனுஷனை கேவலப்படுத்துவான், மனுஷனை அற்பமாக எண்ணுவான், ஆனால் தேவனாய் கர்த்தருடைய முகத்தை பார்த்த தாவீது எப்படி பிரகாசிக்கப்பட்டாரோ அப்படியே உன்னையும் உன் குடும்பத்தையும் பிரகாசிக்கப்பட்டபடி என் ஆண்டவர் இயேசுவுக்கு வந்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு, உன்னுடைய மரண இருளை மாற்றுவதற்கு அவர் இயேசு வந்திருக்கிறார். இன்னைக்கு அவரை ஏற்றுங்கள், அவனை சத்திய சமர்ப்பிப்போ. எங்கே ஆவியும் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கிறார்களோ அங்கே போ. வேதம் சொல்கிறது, பிதாவை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள். அல்லேலூயா. ஆவி இல்லாத சபையில பிதா இல்லை, கர்த்தர் ஸ்தோத்திரம், இயேசு இல்லை, உண்மை இல்லாத சபையில இயேசு இல்லை, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். ஆகவே நீ உயர்த்தப்பட வேண்டும், நீ தாழ்ந்திருக்கிறாய், நீ அவரை விசுவாசித்தான் உன்னை உயரத்திலே வைப்பான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையிலே கொண்டு போய் நிறுத்தினார். அல்லேலூயா. நீ எந்த குழிக்குள் இருந்தாலும், எந்த சாபத்துக்குள் இருந்தாலும், எந்த கட்டுக்குள் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பதற்கு ஒரு நேச கரம் உனக்கு நேராய் கடந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ அழுவாய் என்றால் எந்த ஜீவிதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, நான் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் தாழ்த்தப்பட்டு போகிறேன், என் குடும்பத்திலே நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், என் தேசத்திலே நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், அநேக ஜனங்கள் மத்தியிலே நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், நான் உயர்த்தப்படுவதற்கு ஆண்டவரே முகத்தை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே, ஒரு விசை உங்களுடைய முகம் எனக்கு பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அந்த சகோதரனுடைய வீட்டிலே வந்த ரட்சிப்பை எனக்கு நீ தாரும் என்று சொன்னேன், என்றைக்கு நீ கதறுவாய் என்றால், என்றைக்கு நீ ஜெபிப்பாய் என்றால், இந்த 2021 ஆண்டு ஒரு குடும்பத்திலே வெளிச்சத்தின் ஆண்டு, இதுவரையில் கண்டிராத வெளிச்சம், இதுவரையில் கண்டிராத சமாதானம், இதுவரையில் கண்டிராத ஆசீர்வாதத்தை தேவனாக கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ இன்றைக்கு இறங்கி வா, நீ நம்பி இருக்கிறது நீ போகிற ஆராதனை உண்மை அல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம். சத்திய சபை, சத்திய வேதம் என்ன சொல்கிறதோ அந்த சபையை ஆராதித்து இந்த மேன்மையான பாகத்தை அணிந்து கொள்ள என் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ ஒருபோது கெட்டு போக மாட்டாய், ஒருபோது நீ அழிந்து போக மாட்டாய், கர்த்தர் உன்னை விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான கர்த்தாவே, வேலை எனக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எனக்கு தந்தி, அந்த வார்த்தையை நான் இப்பொழுது அறிவித்திருக்கிறேன். இந்த வார்த்தை எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் கடந்து செல்கிறதோ இந்த வார்த்தை கிரியை செய்யணும் ஆண்டவரே. மரண இருளின் பிளத்தாக்கில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தந்த கர்த்த ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பண்டிகை நாட்களிலே, இந்த 2020 டிசம்பர்லேருந்து ஆண்டவரே 2021 போகும்போது எப்படி சகல இருளும் நீங்கி எல்லாரும் வெளிச்சத்தை காண, ஜீவனை காண, நித்தியத்தை காண, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக நான் கெஞ்சுகிறேன், ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த டெலிவிஷனுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிற ஒருவரும் கிட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி
Hallelujah.